யாரு வந்து இங்கே வந்து பத்திரகாளிய உடம்புல இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறது யாரு? தெய்வ சக்தி யாரு உடம்புல இருக்குதே? யார் அது? உங்களுக்கா? வாங்க, உங்க உடம்புல காலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து பேசிருக்கா? பேசிருக்கு சாமி, பேசிருக்கு. இப்ப பேச வைக்கிறேன். நீ வந்து ஒரு மனச உழவு நலப்படுத்தி வேண்டிக்க. அம்மா தாயே அகல தியாகலமோ ஆண்டே எந்த தாயே பத்தரகாளி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இறங்கி வா தாயே அம்மா ஓம் சக்தி வாவெளியே ஓம் சக்தி ஓம் சக்தி வாவெளியே தாயே வந்த நாலு மக்களுக்கு நல்ல வார்த்தை நறுக்குன்னு சொல்லு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவளே அகிலமெல்லாம் ஆண்டவளே எந்த தாயே வாரும் அம்மா அகிலமெல்லாம் ஆண்டவளே இந்த பொங்கவாளி மண்ணிலே உந்தன் சக்தியாம் நீரோட்டமா இருக்கையிலே வா இறங்கி வா வந்து நாலு பேர்த்துக்கு சொல்லு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்க ஓம் சக்தி 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 பேசுமா பேசு நாலு பேத்துக்கு நீ இந்த பொங்கபாளையம் மண்ணில் இருக்கிறது உண்மையா இருந்தா நாலு பேத்துக்கு பேசு பாவிலையே எல்லா கட்டையும் உடைச்சாச்சு எல்லாம் உடைச்சு வெளியே வர ஓம் சக்தி அம்மா தாயே அந்த ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவளே அந்த சக்தி தாயே வாரும் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரம் சிறசையுடன் இரண்டாயிரம் கரங்களுடன் சொல்லுமா சொல்லுமா மனமடிக்கல் வந்தது மனம் முடிக்கலன்னு வந்திருக்காங்களா மனது முடிக்க வந்தது யாரப்பா இன்னும் ஆகலன்னு எனக்கும் உனக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்களா யாருன்னு ஒரு குறிப்பு சொல்லுமா ஐயப்பா முன்னாலே நிக்கிறாருப்பா ஐயப்பா மூணு பேர் இருக்காங்க அதுல ஒரு குறிப்பு சொல்லு பாப்பா முன்னாலே மூணு பேர் நில்லுங்க மூணு பேர் நிக்கிறாங்க உனக்கு என்ன சொல்ல சொல்லியா உனக்கு ஒண்ணும் காட்டிலியா உனக்கு ஒண்ணு என்னப்பா இருக்குது அதெல்லாம் என்ன எழுதிருக்குது அதெல்லாம் சாமி உங்க பிறப்புல என்னப்பா சாதகத்தில் சாதகத்துல இப்ப கல்யாணம் பொண்ணு பாருன்னு சொல்லிருக்காங்க என்ன திசை ஓடுது என்ன பண்றதுமா சொல்லு நாலு பேத்துக்கு நீசிய போக்கு சரி சாமி முழு மனசாதான் சாமி இருக்கிறேன் ரொம்ப காலமா அங்க ஆயா இடத்துக்கு வரேன்
கோழி பூச ரெண்டு கொண்டு போய் செலுத்தி விட்ட சாமி இந்த வெள்ளிக்கிழமை ரெண்டு கோழி சேவல இருக்குன்னு வேண்டிட்டு நேரத்துல கோழி பண்ணா உங்க பழைய வீர ஆஞ்சநேய கோயில் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.